வெல்கம் பேக் டு கந்தகலாணி யூ சேனல். சோ இன்னைக்கு வீடியோ என்ன அப்படிን பாத்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவ் மேக்கப் லுக் தான் வந்து பார்க்க போறோம். சோ நமக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா தீபாவளிலாம் வர போகுது இல்லையா. சோ அதனால நான் ஒரு குட்டியா அந்த ஒரு மேக்கப் லுக் வந்து கிரியேட் பண்ண போறேன். சோ ரொம்ப லேட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓமா ஸ்ட்ராபெரி ரொம்ப டிண்ட்லாம் இருக்காது, லைட்டா கொஞ்சம் இருக்கும், அதுதான் உங்களுக்கு தெரியுதா, ரொம்ப இருக்காது, ரொம்ப லைட்டாக தான் அந்த ஒரு இது இருக்கும். ஆனால் நல்ல ஒரு லிப் பாம் தான் இது, எனக்கு ரொம்ப பிடிக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டாவது வாட்டி வந்து வாங்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து பொமோகிரானேட் வாங்கியிருந்தேன், இப்போ வந்து ஸ்ட்ராபெரி வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் தான். ஸோ மாய்ஸ்சரைசருக்கு வந்து நான் அக்ரோஃபையோட மாய்ஸ்சரைசர் தான். ஸோ நான் எல்லா வீடியோஸ்லையும் இதுதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். பட் நான் இது காலியானதும் நான் வந்துட்டு வேற வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் இது ஏன் இப்படி பிம்பிள் வந்திருக்குன்னா, ஒரு கொஞ்ச நாளாகவே நான் வந்துட்டு ஸ்கின் கேர் எதுவும் ஃபாலோ பண்ணலை, கொஞ்சம் சோம்பேத்தனமாக இருந்துட்டேன். அதனால் எட்டி பார்த்துருக்கு ஏன் எதுவும் பண்ணாமல் இருக்கேன் என் ஃபேஸில் அப்படின்னு. அண்ட் கொஞ்சம் டார்க் சர்க்கிள்லாம் வந்திருக்கு கொஞ்சம். ஸோ மறுபடியும் நான் வந்துட்டு பேக் டு ஃபார்ம் வரணும்னு யோசிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃபெஸ்டிவ் லுக்குன்னு போய் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் பிஸியாக இருப்போம். அண்ட் வந்துட்டு பகலில் தான் நமக்கு நிறைய வேலை இருக்கும். ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து மெயினாக அப்ளை பண்ணோம். பட் நான் இப்போ வந்து ஈவினிங் தான் ஷூட் பண்ணுறேன், அதனால் நான் வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணல. பட் நான் யூஸ் பண்ணுறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்ஏ ஷீல்டோட எக்ஸ்பர்ட் அர்பன் ப்ரொடெக்ட் SP50 PA++++ இருக்குது. ஸோ இதான் வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது நான். இதுக்கு முன்னாடி வந்து நான் யூஸ் பண்ணது ரீஈக்வலோட சன்ஸ்கிரீன், அது காலி ஆயிடுச்சு. நான் இப்போ இதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஆனால் என்னன்னா அந்த எனக்கு ரீஈக்வலில் கூட அந்தளவுக்கு ஒயிட் காஸ்ட் வந்து வராது. பட் இதில் செம்ம ஒயிட் காஸ்ட் அப்படியே சொல்லுவாங்க, அது பேய் மூஞ்சி மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து காலையில் மேக்கப் பண்ணும்போது சன்ஸ்கிரீன் வந்து போட்டுருங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கன்சீலர் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஸோ கன்சீலர் கரெக்டர் அந்த மாதிரி இதுக்கு வந்து நான் வந்து ஸ்டேக் விக்கிலேருந்து இந்த இது எடுத்துருக்கிறேன். பேலட் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்பர் ஸ்வீட் நத்திங்ஸ் 3 அப்படின்னு இது இருக்குன்னு. இதோட ஷேட் வந்து சொன்னதே இல்லை இது என்ன இதுன்னு. இது வந்து பர்பிளில் வந்து கிடைக்கும், பர்பிள் ஆப்பில். ஸோ இதில் வந்து நான் எது யூஸ் பண்ணலான்னு இருக்கேன்னா இந்த ஒரு இது இருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன், இது யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நான் வந்து எங்கே அப்ளை பண்ணலாம் இருக்கேன்னா இந்த கண்ணுக்கு மேலே, கண்ணுக்கு கீழே, அப்புறம் எங்கெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி பிக்மெண்டேஷன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அங்கே மட்டும் நான் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் ஹெவி மேக்கப் போட வேண்டாம்னு யோசிக்கிறேன். ஹெவி மீன்ஸ் லேயர் மேலே லேயர், அதாவது கன்சீலர் ஃபஸ்ட்டு கரெக்டர் கன்சீலர் ஃபவுண்டேஷன் அப்படி போடாமல் டைரெக்டாக வந்து கன்சீல் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு ரொம்ப கேக்கே ஆக வேணாம், ஏன்னா நம்ம வந்து வெயிலில் இருப்போம். ஸோ நம்ம வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு வந்துட்டு செக்யூராக இருக்கும், எதுவும் பிரச்சனை வராது. பட் நம்ம வந்துட்டு ஒரு நார்மல் லுக் தானே பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ரொம்ப ப்ரொடெக்ஷன்லாம் கொடுக்க மாட்டோம், லைக் நம்ம பிரைடலுக்கெலாம் கொடுக்குற மாதிரி. ஸோ அப்போ வந்து ஒரு கேக்கி ஃபீல் இல்லை, ஆயில் ஒரு மாதிரி எனக்கு வரும். அதனால் வந்துட்டு நான் ரொம்ப கொடுக்கல. ஆனால் நார்மலாக வந்துட்டு இப்படி தான் போடு வேணும். நான் எங்கேயாவது வெளியில் போகிறேன் அப்படின்னா மெயினாக என் கண்ணை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன், அதுக்கடுத்து வேறு எங்கேயாவது இருந்தால் அங்கேயும் ஃபோக்கஸ் பண்ணுவேன். மற்றபடி இந்த இடம் வந்து எனக்கு பிம்பிள்ஸ் இருந்தாலும் சரி நான் வந்து தொடமாட்டேன். ஏன்னா நம்ம வந்து பிம்பிள்ஸ் மேலே நம்ம ஃபவுண்டேஷன் போடும்போது எப்படி இருக்கும்னா அது அசிங்கமாகவே இருக்கும். அதுக்கு நான் பிம்பிள்ஸ் அப்படியே விட்டுருவேன், அதுவே பார்க்க நல்லா தான் இருக்கும். அது ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் போட்டுடுறேன். கண்ணுக்கு மேலே வந்து ஓரளவுக்கு போட்டால் போதும், நம்ம வந்து ஐஷேடோ அப்ளை பண்ணுறதுனால ரொம்ப வேணாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பிளெண்ட் பண்ணிட்டேன். ஸோ பிளெண்ட் பண்ணாலும் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் அது வந்துட்டு அது என்ன சொல்கிறது மெல்ட் ஆகி வராமல் இருக்கிறதுக்கு, அது அங்கேயே ஸ்டிக் ஆகி நிற்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே எடுத்துகிட்டு கொஞ்சம் டேப் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே மேட் ஃபினிஷ் மெப்ளைனோடது. ஸோ
ஸோ ஜஸ்ட் நான் எங்கெல்லாம் அப்ளை பண்ணேனோ அங்கெல்லாம் கொஞ்சம். அண்ட் நீங்கள் வந்துட்டு மேக்கப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கூட இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே நிற்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் மெப்ளைனோட ஃபிட் மீ லூஸ் ஃபினிஷிங் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் மீடியம் நினைக்கிறேன், யா மீடியம் 25 மீடியம் மோயின் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணுறேன். இது வந்து பனானா லூஸ் பவுடர். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பிடிக்கல, அப்புறம் இது யூஸ் பண்ணுறது எப்படின்னு கொஞ்சம் டெக்னிக் கற்றுக்கிட்ட பிறகு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது, அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து நான் எங்கே அப்ளை பண்ணுறேன்னா என்னோடய அண்டர் ஐஸில் அப்ளை பண்ணுறேன். எங்கெல்லாம் நான் போடுனா அங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ மற்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக வந்து ப்ரஷ் வச்சுட்டு இப்படி டஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னா இந்த ஸ்டேக் விக் இருக்கு இல்லையா, இதில் இருக்கிற அந்த டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் எடுத்து கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணிருக்கேன்னா ரொம்ப அப்படியே ஒரு கொஞ்சம் பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு மொத்தமாக இப்படி டஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ப்ரெஷ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஃப்ரீயாக கிடச்சிது எனக்கு. பர்பிளில் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கினப்ப எனக்கு வந்துட்டு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இப்போ வரைக்கும் நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மிஸ் கிளேயரோட இந்த ஒரு ஐப்ரோ பென்சில் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து 70 ருபீஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ரொம்ப அஃபோர்டபுள் ப்ராடக்ட்.
போமா.